ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதோட வந்து வீடியோ ட்ரைவ்ஸு, அதே போல் ஆடியோ ட்ரைவ்ஸு, ஒயர்லெஸ் ட்ரைவ்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டாலேஷன் ஆகியிருக்காது. ஸோ அது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோடய கம்ப்யூட்டர் வந்து டெல்லு. ஸோ டெல்லில் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும், அது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த டெல் ட்ரைவர்ஸ், அதாவது டெல் இல்லை சாஃப்ட்வேர், டெல் லேப்டாப் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக 100% ஒர்க் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட கிராஃபிக்ஸ் ட்ரைவ் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஆர் கிளிக் பண்ணனிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கமாண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து டிஎக்ஸ் டிஐஏஜி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டயாடெக்ஸ் டயக்னஸ்ட் டூல் அப்படிங்கிறது ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து சிஸ்டம் டிஸ்பிளே சவுண்ட் இன்புட் அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் டிஸ்பிளேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பிட் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது, இது டீஃபால்ட்டான வீடியோன்றது. ஸோ உங்களுக்கு இந்த டெல் லேப்டாப்போட ட்ரைவ் வந்து வேணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ தான் நல்லா ஒர்க் ஆகும் கிராஃபிக்ஸ் ட்ரைவ். ஸோ கூகுள் போய்க்கோங்க, கூகுள் போய்ட்டு டெல் ட்ரைவர்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் அதோட அஃபிஷியல் வெப்சைட் வருது, ட்ரைவர்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணேன், ட்ரைவர்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து கீழே வந்து லோட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது சர்வீஸ் கோடு இருக்கும், சர்வீஸ் டேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். லேப்டாப்போட டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணணும். ஒருவேளை அது இல்லை அப்படின்னா எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் கோட் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் டேக் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணணும். அப்படி உங்களால் அதை ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் இருக்கிற டிடெக்ட் பிசி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துடலாம். சேம் பிசிலேயே நீங்கள் வந்து டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இது. இதே நீங்கள் வந்து வேறு கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் கோடோ அல்லது வந்து சர்வீஸ் டேக்கோ வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் டிடெக்ட் பிசி கொடுத்துடலாம். ஸோ நான் டிடெக்ட் பிசி கொடுக்குறேன். இந்த கம்ப்யூட்டருக்கு என்ன டிரைவர்ஸ் வேணும் அப்படிங்கிறது அதுவே வந்து டிடெக்ட் ஆகிக்கும். டெல் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு. இது ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்குது, டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்தவுடனே சப்போர்ட் அசிஸ்டன்ட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ வந்து என்னோடய கம்ப்யூட்டரில் வந்து சப்போர்ட்டிங் டூல்ஸ், அதாவது சப்போர்ட் அசிஸ்டன்ட் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகுது. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டெல் லேப்டாப்போட டிரைவர்ஸ் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டூல். மேபி உங்களோட சர்வீஸ் டேக்கோ அல்லது எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் டேக்கோ தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணலாம், ஆடியோ ட்ரைவ்ஸ் வீடியோ ட்ரைவ்ஸ். உங்களால் ஃபைன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களோட கம்ப்யூட்டரோட ஸ்பீடை பொறுத்து இது இன்ஸ்டாலேஷன் ஆகிற டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட சர்வீஸ் கோடு தெரிஞ்சது அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சர்வீஸ் கோடு 6 digit வந்து நான் என்ட்ரி பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ வந்து என்ட்ரி பண்ண உடனே என்னோடய சர்வீஸ் கோடு, எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் கோடு எல்லாமே வந்துடுச்சு. அதே போல் வந்து கீழே வந்து டிரைவர்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நான் இப்போ என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறோமோ, விண்டோஸ் 7 64-bit தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து என்ன டிரைவர்ஸ் வேணுமோ நான் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆடியோ ட்ரைவ்ஸ், பயாஸ், சிப்செட், நெட்ஒர்க் ட்ரைவ்ஸ், இந்த மாதிரி வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டருக்கான சப்போர்ட் ஆகிற டெல்லோட டிரைவர்ஸ். ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைன் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து சர்வீஸ் டேக் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக இது இருக்கிற எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வச்சுருக்கிற டெல் லேப்டாப்போட டிரைவர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியும்.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.